வணக்கம் வீட்டு சுவையில் பிஸா பாஸ்தா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4-5 தக்காளி, 3 வரமிளகாய், 10 பூண்டு பற்கள், கூடவே மிளகுத்தூள், ஆரிகனோஸ், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ முதல்ல இந்த தக்காளி, வரமிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தக்காளியிலிருந்து தோலெல்லாம் பிடிஞ்சு வருது, அவ்வளோதான். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஈஸியாக தோல் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா தக்காளியிலிருந்தும் தோலை உரித்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூடவே 3 வரமிளகாயும் சேர்த்திட்டு ஒரு வெங்காயமும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2-3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரிஞ்சு வச்ச பூண்டு பற்களை அதில் சேர்த்திக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சோடனே நல்ல வாசனை வரும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி விழுத, இது கூட சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. அது கூடவே சிறிதளவு ஆரிகனோஸ், அப்புறமா இட்டாலியன் சீசனிங்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்திக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த காரத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த சாஸ் இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா பிஸா செய்யும்போது, லசானியாஸ் அப்புறமா பாஸ்தாஸ் செய்யும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டு சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்து சுவைத்து மகிழலாம்.